கற்பகமே உனகன்றி துணையாரம்மா சார்பிலும் எனது கலைக்குழுவின் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் டி எஸ் ராதா அவருடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள மன்னாரூடி இயல் இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதல் நமக்கெல்லாம் முன் தோன்றிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இது போன்ற நாடகங்களை எழுதியும் இயற்றியும் அதை திறம்பட நடித்து காட்டியும் மக்களை சீர்திருத்தியதாக வரலாறு கூறுகிறது. கம்பர், ஒட்டகோத்தர், வேதவியாசர் போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எழுதிய நூல்கள் முறையே பங்காளிகள் விரோதம் கூடாது என்று எடுத்து காட்டுவது மகாபாரதம், சகோதர ஒற்றுமை எடுத்து காட்டுவது ராமாயணம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை எடுத்து காட்டுவது பகவத்கீதை, ஆனால் இங்கு யாவரும் ஒரே இனம்தான் என்பதை எடுத்து காட்டுவது இந்த வள்ளி திருமணம் என்னும் கந்த புராணத்தின் ஒரு பகுதியாகும். ஆகையால் இந்நாடகத்திலே குறை இருப்பினும் அக்குறை நீக்கி தங்கள் எழுத்து குழந்தையாய் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் ஆட்சி கூற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எச்சிரான் என்னுடைய கலைப்பணியை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே
இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே, பிழைக்கும் மனிதன் இல்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. உல்லாசமாய் வாழ்ந்து வருகிறார் என்று சொன்னார். ஏதோ ஒரு கணம் கேட்கிறது பார்ப்போம். என்று குறிஞ்சி நில கடவுளாகிய என்னை அழைப்பது போல ஓங்காரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாளே. இவருடைய சாரீரமே விளைவுனிமையாக இருந்திருந்தால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்கும் கொண்டு ஆளுளும் என்று வைத்திருந்தேன் அரும்புணத்தே சேலோடு கல்லை திணை மீது வைத்தேன் சிங்காரிதன்னே
காலோடு கால் சேர்த்து என் காலோடு கால் சேர்த்து அனுராக மூகி கிளம்பி செய்த அது பலோட சேர்ந்த பணம் பண்புறவி இவழல்லவா இதய ராணி இவழல்லவா இதய ராணி இதயத்தை கவர்ந்துட்டேன் அழகுண்டனே Thank you.
இந்த மங்கை யாராக இருக்கலாம்? உன்பர் சமயம் எனது மாமன் பெருமாள் கண்களின் நீர்வடியே இரண்டு பெண்கள் பிறந்தார்கள். அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இருவரும் என்னை மணக்க வேண்டும் என்று எண்ணி இமயமலை சாலையில் உள்ள சனவரம் பொய்கை இடத்திலே கடும் தவம் புரிந்தார்கள். அவருடைய தவத்திற்கிணங்கி இளையவளாகி சுந்தரவள்ளியை திருமணம் புரிவதற்காக இந்த இடத்திற்கு வந்துள்ளேன். இந்த இடத்தின் அழகை ஆராய்ந்து பார்த்தால் பார்க்கும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்ச கருவி, மிற்று கருவி என்று சொல்லக்கூடிய பஞ்ச கருவிகளின் சீ ஓசைபடி இனிமையான கானம் பாடி ஏழு சுரங்களை கூட்டி சிறுத்தனுக்கு சிமாட்டிய பார்க்கும் பொழுது மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இங்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இங்கு வெண்ணவால் குடியை சேர்ந்த சங்கர் மணி அன்னார் அவர்கள் இங்கு வேடனாக விட்டு இருக்கும் விவேக் அன்னாருடைய சேர்ந்த விவேக் அவர்களுக்கு ரூபாய் 100 ரூபாயும் இசைக்கலைஞர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்கள் அன்பளிப்பளித்து
கௌரவப்படுத்திய அன்பு ஐயா அவர்களுக்கு என் சார்பிலும் எனது கலைக்கு என் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டேன். Hello. கருவாச்சி ஏ கருவாச்சி உன் ஜாடமாட பார்வையாளே காதல் வந்து உருவாச்சி கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சி கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சி இப்போ காதல் வந்து பொதுவுடமே ஆயாச்சி இப்போ காதல் வந்து பொதுவுடமே ஆயாச்சி கருவாச்சி இருப்பதெல்லாம் கருப்பு தான் கருவாத்தி கருவாத்தி ஓஞ்சாடமாட பார்வையால் காதல் வந்து உருவாத்தி
வடக்கில் பேசுகிற வக்கில் ஊட கருப்பு தாம் நிலக்கரி அது போல அடுப்பு கறி கருப்பு தாம் வடக்கில் பேசுகிற வக்கில் ஊட கருப்பு தாம் ஏழை கல்வி தந்த காமராஜர் கருப்பு தாம் வைக்கும் வீரர் போட்ட சட்டவாறு கருப்பு தாம் உலகில் பிறந்த மனித உண்மையே கருப்பு தாம் உலகில் பிறந்த மனித உண்மையே கருப்பு தாம் சிரிப்பு சிறப்பு தான் கருவாச்சி ஏ கருவாச்சி மூஞ்சாடமான பார்வையால் காதல் வந்தோருவாச்சி கருவாச்சி ஏ கருவாச்சி என்னென்றால் இப்படியே வெளிப்பட்டு வர்ணித்துக் கொண்டே இருந்தோமானால் காலமறிந்து காரியம் செய்யாதான் கோலமறிந்த குரங்குக்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த இடத்துக்கு நாம் போகணும்னு விரும்பல. என்னது தேன் மல்லி பூ அந்த பாடல் தெரியாது போச்சு தெரிய தெரிஞ்சா பாடிடுவேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாடினது அதனால தெரிஞ்ச பாடல். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உதயமாகியே
தளருமா உறவ